தமிழ் அதிரடி ஸ்போர்ட்ஸ் அதிரடி ஸ்போர்ட்ஸ் அதிரடி ஸ்போர்ட்ஸில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் காலை பொழுதில் முக்கியமான விளையாட்டு செய்திகளை நினைவூட்டி செல்ல போகிறது விஸ்வரூபம். அதேவேளை அதிரடி ஸ்போர்ட்ஸ், இந்தியாவுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வந்துவிட்டது. இதுதான் நேற்று முன்தினத்திலிருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயம். 4 வருஷமா விடை தேடும் வினாவாக இருந்த ஒரு கேள்விக்கு அந்த வினாவுக்கு பதில் கிடைத்து விட்டது. இவர் தான் அவர், அந்த இடத்துக்கு இவர் தான் சரியாக பொருத்தமானவர். நேற்று கூட நான் நினைவூட்டியிருந்தேன், ஸ்ரேயா ஷயர் ஏன்தான் உலக கிணத்துல விடுபட்டாரோ தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் நிச்சயமாக தெரிவு குழுவிலிருந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்படித்தான் கடந்த மேற்கிந்திய தீவுகளுடனான போட்டியின் போது அவருடைய பிரதிகள் அமைந்திருந்தது. ஆக இந்தியாவின் மத்திய வரிசைக்கு சரியான ஒரு குறை நிரப்பு வீரராக ஸ்ரேயா ஐயரை கொள்ளலாம். இதுதான் நேற்றைய நாளிலிருந்து, நேற்று முன்தினத்திலிருந்து கவாஸ்கர்லிருந்து இந்தியாவினுடைய முன்னணி நட்சத்திரங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய விஷயம். கௌதம் கம்பீர் கூட அப்பப்ப சில சில பிரச்சனைகளுக்கு மட்டுமே குரல் கொடுக்கக்கூடிய கௌதம் கம்பீர் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதே நிலையில நிலையாக ஆடினால் நிச்சயமா ஸ்ரேயாஸ் ஐயர் பொருத்தமானவர் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையில் மகேந்திர சிங் தோனி அந்த மத்திய வரிசையை நிரப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனியினுடைய தொடர்ச்சியாக அவருடைய அந்த அணித்தலைமை மீதான அவருடைய அந்த தாக்கமோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த மத்திய வரிசையில அவர் கொஞ்சம் அந்த கவனம் சிதறியது, கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்குன்னு சொல்லி பிறகு ஒரு 6ஆம் இடத்துல 6ஆம் இலக்க துடுப்பாட்டு வீரராக அவர் களமிறங்க தொடங்கினார். அப்படியான ஒரு நிலைதான். அதுலேயும் அவருடைய பொருதிகள் வந்து நிலையானது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சர்ச்சைகளும் இருக்கு, அவர் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் தான் சரியான ஒரு குறை நிரப்பு வீரராக இருப்பார்னு சொல்லி ரிஷப் பந்தை நம்பினோம். ஆனால் ரிஷப் பந்தும் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதால அவருக்கு சரியான ஒரு இணைப்பாட்டத்தை வழங்குறதுக்கு ஒரு வீரர் தேவை. அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் பொருத்தமானவர் அப்படின்றதுதான் இப்போது சொல்லப்படுகிறது. முக்கியமா விராட் கோலி கூட சொல்லும் போது சொல்லியிருந்தார், எனக்கு சரியான நேரத்தில் எனக்கு காய் கொடுத்த வீரராக ஸ்ரேயாஸ் ஐயரை பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். 2வது போட்டியில் இந்தியாவினுடைய துடுப்பாட்டு வீரர்கள் பெரிய அளவில் சோபிக்காமல் இருந்த போது மிடில் ஆர்டரில் களமிறங்கியவர் தான் 5ஆம் இடத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் களமிறங்கினார். களமிறங்கி மிக சிறப்பாக விளையாடினார். மற்ற வீரர்கள் மாதிரி இல்லாம விராட் கோலி அந்த போட்டியில சதம் அடித்தார். அதே போல ஸ்ரேயாஸ் ஐயரும் தன் பங்குக்கு 71 ஓட்டங்களை பொறுப்பாக விளையாடி பெற்றுக் கொண்டார் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். அதேவேளை கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் ஜோடி 4வது விக்கெட்டுக்காக 125 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அணியின் முக்கியமான அந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்த ஓட்ட எண்ணிக்கையாக அந்த இணைப்பாட்டத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட ஓட்டத்தை பார்க்கலாம். அதேபோல அதற்கு முதல் களமிறங்கிய ரிஷப் பந்தை பொறுத்தவரையில் வழக்கம் போல ரிஷப் பந்த் அப்படின்னா தெரிந்தாலே ஆட்டம் இழந்து போனாலும் கூட போய் சிரிச்சுட்டு பேசாம போவார். அந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத தனம் ஒன்றுதான் கடந்த போட்டியிலையும் காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இந்திய அணிக்கு மிக பெரும் தலைவலியாக இருந்தது அந்த 4ஆம் 5ஆம் இடம் என்கின்ற அந்த துடுப்பாட்ட இலக்கங்கள். அப்படி இருக்கும்போது சரியான பதில் இதுதான் என்பதை கண்டு கொண்டார்கள் இந்த மேற்கிந்திய தீவுகளுடனான போட்டியின் போது இந்திய தெரிவுக்குழு மற்றும் இந்திய தலைமைத்துவம், இந்திய கிரிக்கெட்டுக்கான தலைமைத்துவம். அப்படியோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டா இந்த பக்கம் இந்த கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் இடம் பிடித்து வந்த செயின்ட் லூசியா ஸ்டார்ஸ் அணி வந்து இப்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு போட்டி தான் இந்த IPL போட்டிகளைப் போல, மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற பிக் பேஷ் லீக் போட்டிகளைப் போல அதே போன்ற பாணியில் நடத்தப்பட்டு வருகின்ற போட்டி ஒன்றுதான் கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகள். அதில் செயின்ட் லூசியா அணி விளையாடி வந்த நிலையில் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த அணிகளுக்கு இடையிலான கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகள் தொடங்கும் போது அப்படி இருக்கிற நிலையில்தான் இந்த லீக் போட்டிகளிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரர்களுக்கு சரியான சம்பளம் வழங்கப்படவில்லை உட்பட இன்னும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பல காரணங்கள் சொல்லப்பட்டுதான் இந்த அணி இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புது அணியை தெரிவு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னி கிடைக்கும் தகவல்களோடு உங்களை நிச்சயமாக நாங்களும் இணைப்போம். இதே நேரத்தில் ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட்டை இணைப்பது தொடர்பாக இப்போது ICC கடுமையான சிரத்தை மேற்கொண்டு சிரத்தையோடு வேலைகளை செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2028 ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் நிச்சயம் இந்த கிரிக்கெட்டும் ஒரு விளையாட்டாக இடம்பெறும் அப்படின்றதுல வந்து ICC உறுதியோடு இருக்கிறது. எனவே அதற்கான தாங்கள் வேலைகளை ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லித்தான் சொல்கின்றார்கள். MCC வேர்ல்ட் கிரிக்கெட் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மைக் கட்டிங் தெரிவிக்கும் போது அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 2028
ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படியாவது சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதேபோல இலங்கை சம்பந்தமாக சொல்லும் போது இந்த எம்சிசியினுடைய குழுவில் இருக்கக்கூடிய குமார் சங்கக்கார சொல்லும் போது அவர் சொல்லியிருக்கின்றார், அதாவது இங்கிலாந்து அணியுடனான தொடர் அடுத்து இலங்கை இப்போது எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த தொடர்களையும் இலங்கை சிறப்பாக பங்கு பற்றி விளையாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் இங்கிலாந்து தொடரையும் தாண்டி இந்த அதாவது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் என்று சொல்லி வரும்போதும் அதற்கான சரியான நிலைப்பாட்டோடு இலங்கை சரியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் தான் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அப்படியோ எதிர்வரும் அக்டோபரில் இருந்து எம்சிசியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார் குமார் சங்கக்காரா, அதையும் இந்த நேரத்தில் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும். இதே நேரத்தில் ஆஷஸ் தொடரினுடைய அடுத்த போட்டி நாளைய தினம் தொடங்க போகிறது. இரண்டாவது போட்டி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆஸ்திரேலியா கடந்த போட்டியில் கடுமையான வெற்றி பெற்றிருந்தது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலும் அதே போன்ற ஒரு வெற்றியை பெற்று வெள்ளையடிப்பு முறையில் ஒயிட் வாஷ் பண்ணிரும் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லித்தான் இயன் சாப்பல் சொல்றார். அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குமாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான பலவீனங்கள் ஒரு சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல கடந்த போட்டியின் போது இழைத்த தவறுகள் பற்றிய கவனம் செலுத்தும் பணிகளும் நடந்திருக்கும் வரை கவனம் செலுத்தி இருப்பாங்க. எனவே அப்படி கவனம் செலுத்திக் கொண்டு நாளைய போட்டியில களமிறங்குவாங்க, எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான ஸ்கோர் அப்டேட்ஸ் வரும், காத்திருங்கள். இதே நேரம் இந்த கிரிக்கெட் விளையாட்டுல ஏற்கனவே பல 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 தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அப்படியான தொழில்நுட்பங்கள்ல அடுத்த கட்ட ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா சிப் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் பந்துகள் அறிமுகமாக இருக்கிறது. கிரிக்கெட்டில் விளையாடப்படுகின்ற அந்த பந்திலும் கூட ஒரு சிப்பை ஸ்மார்ட் சிப்பை உள் செலுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி சிப் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் பந்துகள் ஆஸ்திரேலியாவில் நடக்க போற பிக் பேஷ் T20 கிரிக்கெட் லீக் போட்டிகளில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் போல் தயாரிப்பு நிறுவனமான கொக்காபுரா நிறுவனம் இந்த சிப் பொருத்தப்பட்ட பந்துகளை விரைவில் அறிமுகம் செய்ய போறாங்க. இப்படி சரி சிப் பொருத்தப்பட்ட பந்து அதாவது ஸ்மார்ட் பந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சில நேரங்கள்ல இப்போ இல்ல பந்து நிலத்துல பாடல்ல அல்லது பேட்ல பாடல் அப்படியான விஷயங்களுக்கு வந்து இன்னும் தெள்ள தெளிவான முடிவுகளை தரக்கூடியது. அதுலேயும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிப் பொருத்தப்பட்டிருந்தா சில நேரம் போல் ரொம்ப வேகமா வீசப்படுற நேரத்துல நிலத்துல பட்டு அப்படியே உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படியெல்லாம் அந்த ஷாக் எல்லாம் இல்லாமல் அல்லது ஷாக் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுல தான் இந்த பந்து சிப் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பந்தின் வேகம், பந்து வீச்சாளர் கையை விட்டு பந்து ரிலீஸ் ஆகும் போது அதன் வேகம், தரையில் பட்டு பவுன்ஸ் ஆகும் போது வேகம், பவுன்சருக்கு பிறகு பேட்ஸ்மனை நோக்கி செல்ற வேகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த சிப் மூலமாக துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இப்ப DRS முறை இருந்தாலுமே அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அவுட் முடிவுகள் துல்லியமா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப ஸ்மார்ட் பந்து வந்துட்டு அப்படின்னு சொன்னா உண்மையில பந்து ஸ்டம்பிள் பட்டதா இல்லனா உரசி தான் போச்சா, பேட்ஸ்மன் கால் அந்த காலுக்கு அவர் போட்டிருப்பாரே பேட்ஸ் ரைட், அந்த பேட்ஸ்ல பட்டு பேட்ல பட்டதா அல்லது நேரடியா பேட்ல பட்டு அப்படியே பேட்ல பட்டதா அப்படின்னு சொல்லி துல்லியமா எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படியோ பிக் பேஷ் லீக் போட்டிகள்ல இந்த ஸ்மார்ட் பந்து அறிமுகமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். சரி, இப்போ IPL அடுத்த வருட போட்டிகள்ல இந்த என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்பவே நிறைய செய்திகள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கூட பிராண்டன் மெக்கல்லம் ஒரு உதவி பயிற்றுவிப்பாளர் ஹானி ஒன்றுக்கு மாறுகிறார் நினைவூட்டி இருந்த இப்படி இருக்கும் போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முன்னாள் அணி தலைவராக இருந்தவர் அணியினுடைய நட்சத்திர வீரரான ரஹானேவை அதாவது அஜிங்கிய ரஹானேவை அணிக்குள்ள கொண்டு வரதுக்காக முயற்சி மேற்கொள்றாங்க. 12 IPL சீசன்கள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. RCB கிங்ஸ் 11 பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸ் என்று சொல்லி இந்த மூன்று அணிகளும் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட கிண்ணத்தை வென்றது கிடையாது என்ற நிலை காணப்படுகிறது. IPL தொடரில் ஒருமுறை கூட சாம்பியன் ஆகாத டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதன்முறையாக கிண்ணத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ரிக்கி பாண்டிங் தலைமை பயிற்றுவிப்பாளராக அந்த அணியை வழிநடத்தி வருகிறார். கடந்த சீசன்ல கங்குலியை ஆலோசகராக நியமித்திருந்தாங்க, அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சது. ஸ்ரேயாஸ் ஐயர் அணியில அந்த அவருடைய தலைமையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கும் சென்றது, அதை வழி வெளியேற்றல் சுற்றிலையும் வென்றது. இரண்டாவது தகுதி சுற்றுலா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா CSK இடம் தோல்வி அடைந்தது. இப்படியான ஒரு நிலைதான். இப்படி இருக்கும்போது அடுத்த சீசன்ல நிச்சயமா நாங்க கிண்ணத்தை விட்டுறவே கூடாது, சாம்பியன் அந்த பட்டம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய முன்னாள் அணி தலைவர் அதே போல அந்த அணியினுடைய நட்சத்திர வீரர் அஜிங்கிய ரஹானேயை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இன்றைய நாளுக்குரிய முக்கியமான விளையாட்டு செய்திகள். பிந்தி வரும் விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் 8 மணிக்கு. அதிரடி ஸ்போர்ட்ஸ் கேளுங்கள். அதிரடி ஸ்போர்ட்ஸ்.